வீக்கெண்டு சும்மா வீட்டில் செம்மையாக போர் அடிச்சுது. ஸோ வெளியே ஏதாவது சாப்பிட்லாம் சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ சாப்பிட்லாம் சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். வண்டி எடுத்து நேராக பெருங்குளத்தூரில் இருக்க அந்த பாலாஜி போன் போயிட்டாங்க. எப்போவுமே வந்து பரோட்டாலாம் நான்வெஜ் தான், கொத்து பரோட்டா முட்டை பரோட்டான்னு போட்டு அடிப்பாங்க. பட் இவங்களும் வந்து வெஜ்ஜில் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டிஷ்ஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பரோட்டா. இந்த தக்காளி பரோட்டா எப்படி பண்ணுறாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொடிசாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணிட்டு தக்காளியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுறாங்க. அதை சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க என்னென்னு தெரியல. ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக மிளகா போடுறாங்க. அப்புறமா வந்து ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்த இந்த பரோட்டா மாவு நல்லா போட்டு அடித்து அது வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இன்க்ரீடியன்ஸ் அதில் எடுத்து வந்து கொட்டிட்டாங்க. அப்புறமா வந்து ஸ்பைஸியாக இருக்கணும் கொஞ்சம் மிளகா வந்து அதில் ஆட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த பரோட்டா வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து மடிச்சிட்டாங்க. மடிச்சா ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்த அந்த டவாலை போட்டு நல்லா வேக வைக்கிறாங்க. ஒரு 10 to 15 minutes ஆச்சு ஸோ மொத்தமாக ரெடி ஆகிறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 rupees நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.